வணக்கம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாடல்ஸில் சார்ஜிங் ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸில் எயிட்டி பர்சன்ட் லிமிட் அப்படின்னு ஒரு புது செட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வசதி நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஐஃபோன் மாடல்ஸில் கிடையாதுங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய மாடல்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் ஃபீச்சரை பயன்படுத்தலாமா அல்லது எயிட்டி பர்சன்ட் லிமிட் பயன்படுத்தலாமாங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் புதுசாக ஐஃபோன் ஃபிஃப்டீன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செட்டிங்ஸ் ஆப்பில் பேட்ரி செக்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு பேட்ரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்கில் வந்தீங்கன்னா இந்த பேட்ரி கெப்பாசிட்டிங்கிறது கொடுத்துருப்பாங்க எப்படி பேட்ரி ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு குறையுது ஓவர் த பீரியட் ஆஃப் மந்த்ஸ் யூசேஜில் அப்படின்னா எதனாலங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் புதுசாக ஐஃபோன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இந்த பேட்ரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஆப்டோமேட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ப்ரீவியஸா டீஃபால்ட்டாக நம்மளுக்கு ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் அப்படிங்கிற வசதி வந்து ஆனில் இருக்கும் இல்லைன்னா நன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம் இன்கேஸ் அந்த ஃபீச்சரை வந்து ஆஃப் பண்ணி நான் மோர் தென் எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஜீரோல இருந்து நம்மளுக்கு அப்டு டூ எயிட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது நடக்குங்க ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஜீரோ டு எயிட்டி பர்சன்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்மளோட ப்ரீவியஸ் வீக்ஸ் அண்ட் டேஸ் யூசேஜை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டமே லேர்ன் பண்ணிட்டு சார்ஜிங் ஸ்பீட வந்து டிசைட் பண்ணும் வெதர் அதை ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணணுமா இல்ல ஸ்லோவா பண்ணணுமா இல்ல கட் ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்களை இன் பிட்வீன் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிப்டி பெர்சென்ட் ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் வரும்போது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போ ஹீட்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிகிரி டெம்பரேச்சர் டச் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் ஸோ இந்த ஆப்டிஸ்டு சார்ஜிங் நான் ஆன்ல தான் வச்சிருக்கேன் எனக்கு எயிட்டிக்கு முன்னாடியே ஸ்லோவாகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் சார்ஜ்ல போது நம்ம போனை பயன்படுத்துறோம் அப்படின்னா தொடர்ந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா ஃபோன் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அதனாலையும் பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம போனை பயன்படுத்துறது ரெக்கமெண்டடான விஷயம் ஜஸ்ட் எமர்ஜென்சி கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்றதுனால எல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க இந்த ஆப்டமைஸ்டு சார்ஜிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஐஃபோன் யூசர்ஸுக்கு கரெக்டான ஒரு செட்டிங்காக இருக்கும் நீங்க இதை பயன்படுத்தி ஒரு ஒன்று இரண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெதர் ஏதாவது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்ல அதாவது இந்த எயிட்டி சார்ஜ் ஆகுறதுனால உங்களோட எவ்ரிடே யூசேஜுக்கு பத்தாம போகுதா அப்படிங்கிறத பத்தி தெரியும் மார்னிங் நீங்க சார்ஜ் பண்றீங்க ஆர் ஈவினிங் சார்ஜ் பண்றீங்க எப்பெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரீச் பண்ணுதோ சார்ஜ் பண்ணுறதுங்கிறது ரெக்கமெண்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஒரு சார்ஜிங் பேட்டர்னு நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த எயிட்டி பர்சன்ட் லிமிட் அப்படின்னு அவங்க புதுசாக இந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய மாடல்ஸில் கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே எவ்ரி டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் தாங்க ஜீரோ டு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே போக வேண்டாம் என்னோட யூசேஜ்க்கு இந்த எயிட்டி பர்சன்ட்டுக்குள்ளதான் தேவை நீங்க நினைக்கும் போது இந்த எயிட்டி பர்சன்ட் லிமிட் வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படி ஃபோர்ஸ் பண்ணும் போதுமே கூட பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணி அந்த எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அக்கேஷ்னலாக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத ஆப்பிள் அவங்களோட சப்போர்ட் டாக்குமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் லிமிட் செட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதை தாண்டி சில நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இதுதான் அதுக்கு காரணம் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி பர்சன்ட் இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இறங்குச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணி வைக்கும் நீங்கள் தொடர்ந்து சார்ஜிங் கேபிளை வந்து கனெக்ஷன்லேயே விட்டுருக்கீங்க அப்படின்னா அதர்வைஸ் எயிட்டி வந்த உடனே ஹோல்டு பண்ணிட்டு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணும் அதுக்குள்ளே டிஸ்கனெக்ட் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய விரிடியோ யூஸேஜுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு இந்த எயிட்டி பர்சன்ட் லிமிட் அப்படிங்கிறது ஒரு நாள் யூஸேஜுக்கு சஃபிஷியண்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியுங்க ஒவ்வொருத்தரோட யூஸ் கேஸும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் லைக் நான் வந்து அதிகமாக ரோமிங் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதோட ட்ரெயின் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஈவன் நார்மல் யூசேஜ்க்கே சப்போஸ் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி டெஸ்க் ஒர்க் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது எந்த செட்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய பெரிய முக்கியமான கொஷினாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஃபீச்சர் அனௌன்ஸ் பண்ணதுல ஆப்டமிஸ்டு சார்ஜிங் ஃபீச்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க இதனால் பேட்டரி ஹெல்த் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆனது கிடையாது ஸோ ஃபார் ஆப்டமைஸ்டு சார்ஜிங் ஆன்ல தான் நான் வச்சுருக்கேன் என்னோடய யூசேஜ் ஆஃப்கோர்ஸ் உங்களோட யூசேஜ்லேருந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ஆப்டமிஸ்டு சார்ஜிங்கை நீங்கள் உங்களோட ஐஃபோன் ஃபிஃப்டீனில் பயன்படுத்தி பார்க்கணும் ஒரு ஒன் மன்த் ஆகுது யூஸ் பண்ணுனீங்கன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை எனக்கு எயிட்டி பர்சன்டேஜே நான் ஒரு நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல இல்லை அதனால் எவ்ரி டைம் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த எயிட்டி பர்சன்ட் லிமிட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்

நம்ம அந்த ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து பயன்படுத்திக்கலாம் எப்பல்லாம் தேவையோ நீங்க லோ பவர் மோடும் வந்து பயன்படுத்தலாம் எல்லா நேரமும் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் டுவெண்ட்டி பர்சென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டரி கெப்பாசிட்டி வரும்போது நீங்க லோ பவர் மோட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ ஐபோன்ல இருக்கக்கூடிய சார்ஜிங் ஆப்டிமைசேஷனில் ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங் பயன்படுத்தலாமா அல்லது எயிட்டி பர்சன்ட் லிமிட் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்கள் ஒரு அளவுக்கு தெளிவாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்